Hi friends, welcome to D. Arkanika Garden. இப்போ நம்ம இருக்கிறது வந்து திருமதி ராதிகா சரத்குமார் அவர்கள் நடிகை உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. சரத்குமார் சார் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேஷனேட் கார்டன் லவர். கிட்டத்தட்ட லாஸ்ட் 2020 மார்ச் ஏப்ரல் அந்த டைத்தில் தான் வந்து ஃபுல் கார்டன் செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம். இது ஒரு வீடியோ கூட போட்டிருக்கோம். ஸோ ரெகுலராக வந்து நாங்கள் அவங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அவங்களுமே ரொம்ப கேர் எடுத்து இன்ட்ரெஸ்டிங்காக ரெண்டு பேருமே பார்த்துட்ருக்காங்க. அண்ட் அதனோட இதுவாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய ஈல்டு எடுத்திருக்காங்க. நிறைய கீரைகள், வெஜிடபிள்ஸு, இப்போ ஃப்ரூட்ஸு, நிறைய ஃப்ளவர்ஸ், விதவிதமான ஃப்ளவர்ஸ் இருக்குது. இங்கே எல்லாமே வந்து ரொம்ப நல்லா ஹார்வெஸ்ட் எடுத்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றோம் அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. அவங்க அவ்வளோ பிஸி ஷெடியூல்லையுமே டெஃபினட்டாக வந்து இங்கே கொஞ்சம் டைம் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எல்லோரும் வந்து மேடம் அப்படியே அப்பப்போ அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ நாங்கள் ரெகுலர் மெயின்டெனன்ஸ் சர்வீஸு அந்த மாதிரி இன்றைக்கி வந்திருக்கோம். வரபோது பார்த்தோம் ரொம்ப அழகாகவே இருக்குது, அவங்களும் நிறைய பண்ண அப்படின்னாங்க. சரி உங்கள் எல்லாருக்கும் என்ன இருக்குது இங்கே, என்னென்னலாம் வச்சிட்ருக்கோம் அப்படின்னு மாற்றிட்டே இருப்போம் ரொட்டேஷனு. ஏன்னா ஹார்வெஸ்ட் முடியும், புதுசு புதுசாக வேறு வேறு விதைகள் போட்டு பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து கேசவர்தினி. இந்த இங்கே நிறைய வந்து வல்லாரை கீரைகள்லாம் இருக்குது, நொச்சி மஞ்சள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம தவனம்னு சொல்லுவோம் இல்லையா, அது புதினா பாருங்கள். ஒரு ஏன்னா ரொம்ப இவங்களுக்கு புதினா ரொம்ப பிடிக்கும், வல்லாரியும் புதினாவும். ஸோ அதனால் அது போட்டிருக்கோம். ஸ்ட்ராபெரி இருந்தது, நிறையா பழம் வந்து முடிஞ்சிருச்சு, இன்னும் ஒரே ஒரு செடி இருக்குது. இப்போ எல்லாம் மல்லியெல்லாம் ப்ரூனிங் பண்ணி விட்டதுனால நிறைய வந்து பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா வந்து இப்போ விதை போட்டுட்டு போனோம். ஸோ அதனோட இதுவாக வந்து இதில் வந்து காலிஃப்ளவர் அதெல்லாம் வந்து வந்திருக்கு இப்போ நிறையா. ஸோ இதை எடுத்து நாங்கள் இப்போ செப்பரேட் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறைய இப்போ மேலே பார்த்திங்கன்னா அந்த பரங்கிக்கான்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்திருக்கு. டெக்கோமாக தூதுவலை இருக்குது, வெத்தலை கொடி இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா வந்து செண்பகப்பூ. யூஸ்வலி பாருங்கள் செண்பகப்பூ கிட்டத்தட்ட மோர் தென் 1 இயராக இவங்க வீட்டில் இருக்குது. எவ்வளோ அழகாக பூத்துருக்கு. ஒரு செடியில் பார்த்திங்கன்னா எத்தனை மொக்கு இருக்குது பாருங்கள். இது நம்ம எப்படி பராமரிக்கிறோம் அப்படின்றதா, சென்னை கிளைமேட்டில் வருமா அப்படின்னு எல்லாருக்கும் டவுட்டு. பட் பராமரிக்கிறது தான் இதில் முக்கியமான விஷயம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா சுரக்காய், இந்த பக்கம் பீர்க்கங்காய் இருக்குது, அலமண்டா இருக்குது, ஏன்னா பட்டர்ஃப்ளைஸ் வரணும்னு சொல்லிட்டு. இதில் வந்து பெப்பர்மெண்ட் இருக்குது, அங்கங்கே வந்து நாங்கள் மேரிகோல்டும் வச்சுருக்கோம். இங்கே வந்து இப்போ எல்லாம் ப்ரூனிங் பண்ணி விட்டு இப்போ புதுசாக இலை வந்திருக்கு மல்லியெல்லாம். இங்கே வந்து தோட்டத்துக்குள்ளே வந்தீங்கனாலே எப்பயுமே நல்ல மணம் இருக்கும், மூலிகை மணம், நிறைய பூக்கள். இப்போ செண்பகப்பூ மல்லி எல்லாம் பூத்திருக்கிற போது செம்மையாக இருக்கும் ஸ்மெல்லு. இது பார்த்திங்கன்னா அங்கங்கே பச்சை மிளகாய் இருக்குது. இது லெமன் கிராஸ், அவங்க டெய்லியே வந்து இந்த மாதிரி லெமன் கிராஸ் டீ, பெப்பர்மெண்ட்டு இதெல்லாம் போட்டு நிறையா குடிக்கிறேன் அப்படின்றாங்க, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்வாங்க. ஸோ இங்கே வந்து கத்திரிக்காய் இருக்குது. அண்டு கிட்டத்தட்ட ரோஜாலாம் பார்த்திங்கன்னா மோர் தென் 1 இயராக இருக்குது. இன்னும் பாருங்கள் எவ்வளோ ஸ்டில் எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள், உங்களுக்கே தெரியும். எல்லாமே ஹெல்த்தியாக இருக்குது. கிட்டத்தட்ட இந்த காய்கறி, இந்த கத்திரிக்காய் செடி பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோர் தென் 3 மந்த்ஸ் மேலேயே இருக்குது. இது 6 மந்த்ஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஓல்டு. இன்னும் ஈல்டு கொடுத்துட்டே தான் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் இது எதுவும் டச் பண்ணலை. இங்கே பாருங்கள் யூஸ்வலி பெப்பர்மெண்ட் வந்து ரொம்ப சென்சிட்டிவ், இவ்வளோ ஈர் வரவே வராது. பட் இவங்க வீட்டில் வந்து பெப்பர்மெண்ட்டு எவ்வளோ இருக்குது பாருங்கள், நீங்களே பார்க்கலாம். பெப்பர்மெண்ட் வந்து அவ்வளோ நிறையா இருக்கிறதுனால இவங்களுக்கு பெஸ்ட்டு ப்ராப்ளம்ன்றது வரவே வராது. நாங்கள் ரொம்ப பெஸ்ட் கண்ட்ரோலரை இங்கே யூஸ் பண்ண மாட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா நிலவேம்பு, அதுவும் நிறையா இருக்குது. அடிக்கடி அவங்க நிலவேம்பும் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அங்கங்கே வெத்தலை கொடி போயிட்டுருக்கு. இங்கே தக்காளி, தக்காளி எப்பயுமே உங்களுக்கு ஹார்வெஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். நிறைய தக்காளி செடி போட்டிருக்கிறதுனால பவழமல்லி. இதில் வந்து ஹைபிஸ்கஸ் வந்து வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் வச்சுருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த கலர் பூவே ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் இது வந்து ரோஸ்மெரி, சென்னை கிளைமேட்டுக்கு ரோஸ்மெரியா அப்படின்வீங்க பாருங்கள், ரொம்ப அழகாக ஹெல்த்தியாக இருக்குது. எவ்வளோ அடர்த்தியாக ரோஸ்மெரி இருக்குது. இங்கே கோஸ், சென்னையில் வந்து கோஸ் வருமா அப்படின்வீங்க. இங்கே பாருங்கள் 3 கோஸ் செடி வச்சு கொடுத்தோம் இந்த ரெக்டாங்குலர் பேக்கில். 4 இருக்குது, 4 ஹெல்த்தியாக இருக்குது. இது வந்து கொத்தரங்காய், ஃபிக்கு பாருங்கள்,
फिग एव्लो फिग रेडिया पारेंगे किटतट्ट अंजु फिग अदक इंल वो द्राक्ष कोडी पोयिट्टिरुक्कु मेल इत वो तिप्पिली इत वो पाती तिप्पिली इंटर उड़ ज्वर वर्दा तिप्पिली नम्ब रसम पड़ी कुड़िकला कैरट वो चेन्नई क्लाइमेट को वर्मान एव्लो हेल्थिया पारें कैरटी अव्लो हेल्थिया सो ना ब्लीडिंग हार्ट फ्लावर पे अभी चेंजिंग रोस अब मणतकाली पाती मुल्लंगी पाकल अंक मुल्लंगी सो नरिया मुल्लंगी एव्लो हेल्थिया पारें तोटिया पाता एल्लाम हेल्थिया नडुवुल कीरेगल पन्नीरुकोम मरुदानी अंगंगे फ्लावर्स पोट्टिरुकोम இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பீட்ரூட் சோ இங்க வந்து ரெண்டு மேரிகோல்ட் கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல வந்து பீட்ரூட் சோ இங்க ஒரு பீட்ரூட்டே நாலு செடி இருக்கு தக்காளி இருக்கு சோ இத வந்து சஸ்டைனபிளா நம்ம பண்றது இது வந்து பேசில் இந்த தாய் பேசில் இத்தாலியன் பேசில்லாம் நீங்க வந்து ராவா எடுத்து அப்படியே சாலட்ல போட்டு சாப்பிடலாம் அதுக்காக பேசில் வச்சிருக்கோம் இதுவுமே நம்ம சென்னை கிளைமேட்ல வருமா அப்படினு எல்லாரும் கேட்பாங்க பாருங்க ஹெல்தியா இருக்கு इंगे पाती पालक अदको मेरीगोल्ड एव्लो अलग वलर् पांग कुटी कुटी सीडलिंग वो इंपें कारामणि एव्लो वन पांग इन लेंत पाती उम्मीद सो कारामणा नया हारवस्ट एपयेमेंटे वीटल वह कारामणि वो पंचमेमारी ती தக்காளிக்கும் பஞ்சமே இருக்காது ஏனா எப்பயுமே வந்து செடியில வந்து தக்காளி இருந்துட்டே இருக்கும் உங்களுக்கு சோ அதனால கம்ப்ளீட்டா இருக்கும் பாவக்காய் நீங்க பாத்தீங்கனா வந்து மேலே வந்து பாத்தீங்கனா பாவக்காய் கொடி போயிட்டு இருக்கு சோ இந்த இடத்துல வந்து பாவக்காய் வந்திருக்கு பாருங்க சோ ஃபுல்லா வந்து நிறைய பாவக்காவும் இருக்கு சோ ஓவராலா வந்து இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது இன்சைட் ஷேட் நெட் சோ ஷேட் நெட் வந்து டிஆர்கானிகா ஸ்பெஷல் வந்து நாங்க பண்ற அந்த ஷேட் நெட் தான் நல்ல வென்டிலேஷன் இருக்கும் நாங்க யூஸ் பண்ற அந்த ஷேட் நெட்டோட ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் அட்மாஸ்பியரை வந்து இங்க மெயின்டெய்ன் பண்ணோம் வெயிலியும் கரெக்ட்டா மெயின்டெய்ன் பண்றதுனால எப்பயுமே பச்சை பசேல்னு இருக்கும் அதுதான் டிஆர்கானிகாவோட ஸ்பெஷல் இது வந்து ஒரு இன்சைடு ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் ஷேட் நெட்டுக்குள்ள இருக்கும் இப்போ வாங்க வெளியில போய் பார்க்கலாம் இங்க வெச்சு முடிச்சிட்டோம் இங்க அவ்வளவுதான் வைக்க முடியறதுன்னு சொல்லிட்டு இப்போ வெளியில பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா விதவிதமான வந்து ஃபர்ஸ்ட் போகன்வில்லா அதுக்கு அப்புறம் வந்து இங்க வந்து அடினியம் இருக்கு பாருங்க ஒரு செம்பருத்தியில எவ்வளவு வந்து பூ வந்திருக்கு பாருங்க அதுக்கு அப்புறம் இது பாருங்க சோ இது நுழையிற போதே வந்து ரொம்ப லைவ்லியா இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கிறதுக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க அங்க ரெட் செம்பருத்தி பாத்திருப்பீங்க ஒரு செடியில எவ்வளவு செம்பருத்தி பூ பாருங்க சோ இதுல எவ்வளவு செம்பருத்தி பூ இருக்கு இங்கேயும் வந்து அடினியம் அங்க வெத்தலை கொடி பாருங்க எவ்வளவு ஹெல்தியா ஃபாஸ்டா வளர்ந்திருக்கு சோ இங்க பொன்னாங்கண்ணி கீரை இது போற அத பொன்னாங்கண்ணி கீரை எவ்வளவு தல 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 தலன்னு இருக்கு பாருங்க அதெல்லாம் விட நீங்க நுழையிற போதே இது கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியா இருக்குங்க நுழையிற போதே அந்த லைட் பிங்க் ஷேட் அவ்வளோ அழகா இருக்கு பார்க்கிறதுக்கு இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா இங்க இது பாருங்க இது வந்து ரொம்ப இது எல்லாமே ஃபண்டாஸ்டிக்கா இருக்கும் உங்களுக்கு பார்க்கற போது பட்டர்ஃப்ளைஸ் நிறைய பறக்கறது உங்களுக்கு சோ இந்த சைடுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் ஹைபிஸ்கஸ் வச்சிருக்கோம் நந்தியாவட்டை உங்களுக்கு காமிக்கிற பாருங்க வெளியில தான் பட் மெயின்டனன்ஸ் தான் முக்கியம் இதுல எவ்வளவு மொட்டு இருக்கு பாருங்க நீங்களே பார்க்கலாம் ஹெல்தியா இருக்கு எவ்வளவு மொட்டு இருக்கு ரோஸ் ரோஸ்லாம் வெச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் மேலயே ஆகுது பட் கண்டினியூஸா இவங்களுக்கு பூ பூத்துட்டே இருக்கு நாங்க ட்ரிம் பண்ணி அதை அப்படியே விட்டுட்டு இருக்கோம் நிறைய பூ வந்துட்டே இருக்கு இது வந்து பாரிஜாதம் இதுலயும் நிறைய மொட்டு வந்து பூ வந்துட்டு இருக்கு சோ இது ஒரு சைடு ஆஃப் தட் இப்போ இன்னொரு சைடு நம்ம போக போறோம் சோ இப்போ இதுக்குள்ள வந்துட்டோம் ஃபுல்லா வந்து ஷேட் நெட் ஏரியா பார்த்தாச்சு இப்போ இதுக்குள்ள இப்போ போக போறோம் இங்க பார்க்கலாம் வாங்க சோ இங்க இருந்து கலர்ஃபுல்லா வந்துச்சு மாதுளம்பழம் மாதுளம்பழம் இப்போ ரெடி இப்போ பூ வந்துட்டு உங்களுக்கு அடுத்து அது வந்து காய் வரதுக்கான ஸ்டேஜ் கொண்டு வந்தாச்சு நல்ல ஹெல்தியா கொண்டு வந்துட்டோம்
இது வந்து மேல வந்து நெட் போட்டு கொடுத்துக்கோ இது ஃபுல்லா வந்து கிளைம்பர் மறைக்க போறது சோ சங்க புஷ்பம் கீழ எல்லாம் மணத்தக்காளி கீரை இது பாத்தீங்கன்னா சப்போட்டா சப்போட்டாலியும் பூ வந்தாச்சுங்க சோ ஹெல்தியா இருக்கு நெக்ஸ்ட் இப்போ காய் வர வேண்டியதுதான் சர்க்கு வந்து ரொம்ப மணி பிளான்ட் ரொம்ப பிடிக்கும் சோ அதனால நிறைய மணி பிளான்ட் இருக்கும் இங்க கீழ இருக்கிற இடத்துல வந்து மிளகாய் கத்திரிக்காய் வெண்டைக்காய் அதெல்லாம் வச்சிருக்கோம் இங்க பாருங்க கொய்யா Again, this is also D-Organica special. So, இது வந்து கொய்யா பாருங்க எவ்வளோ கொய்யா வந்திருக்கு பாருங்க இது வந்து நாங்கள் சும்மா சொல்லலை இது நம்ம வச்சது தான் ஸோ வச்சுட்டு அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறது கிட்டத்தட்ட இந்த ஒரு குட்டி செடியில் 10 கொய்யாக்கு மேலே இருக்குது இப்போ ரெடியாக இருக்குது ஸோ இங்கே வந்து கலர்ஃபுல்லாக விதவிதமான ஃப்ளவர்ஸ் நீங்கள் பார்க்கலாம் ஒரே மாதிரி ஃப்ளவர்ஸ் இருக்காது ஒரு ஒரு ஃப்ளவரும் ஒரு ஒரு மாதிரி இப்போ இது பாருங்கள் ஸோ இந்த இந்த ஃப்ளவர் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஹைபிஸ்கஸில் இது ஒரு வெரைட்டி ஸோ இது பாருங்கள் பச்சை மிளகாய் பாருங்கள் ஒரு செடியில் எத்தனை பச்சை மிளகாய் இருக்குதுன்னு இந்த ஹைபிஸ்கஸில் பாருங்கள் ஒரு ஒரு ஹைபிஸ்கஸ்லேயும் எவ்வளோ ஹைபிஸ்கஸ் வளர் பூ பூத்துருக்குன்னு பாருங்கள் சி தட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட்டு இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிருஷ்ண கமலம் அப்படின்னு சொல்லுவோம் அதில் இது ஒரு வெரைட்டி ஸோ இந்த வெரைட்டியும் மொட்டு நிறையா வந்திருக்கு அதே மாதிரி இதுவும் நம்ம மகாபாரத ஃப்ளவர் அப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா எல்லாமே கிளைம்பர் ஃபுல்லாக வந்து கவர் ஆகிருக்கு அதே மாதிரி வந்து ரங்கோன் க்ரீப்பர் இதுலேயும் பாருங்கள் எவ்வளோ மொட்டு வந்திருக்கு இது ஒரு வெரைட்டி ஆஃப் ஹைபிஸ்கஸ் இது வந்து காக்கட்டான் மல்லி எவ்வளோ நல்லா நிறையா வந்திருக்கு ஸோ இது ஒரு டைப் ஆஃப் க்ரீப்பர் அகெயின் ஸோ இது ஃபுல்லாகவே க்ரீப்பர்ஸ் வந்து ஒரு ஒரு கலர் எல்லோ ஒயிட்டு வயலட்டு பிங்க்கு அது மாதிரி கிளைம்பர்ஸ் போட்டிருக்கோம் ஸோ இது வந்து ஹைபிஸ்கஸ் நம்மளோடது இது விலாம்பிச்சைன்னு சொல்லுவோம் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி இருக்கிறது ஸோ அது வச்சுருக்கோம் ஸோ பெஸ்ட் வராமல் இருக்கிறதுக்காகவும் வச்சுருக்கோம் இதுவும் வந்து அகெயின் இதுவும் ஒரு டைப் ஆஃப் கிளைம்பர் தான் ஸோ பூவெல்லாம் பூத்து இப்போ ஃபுல்லாக இது கவரேஜ் பண்ண போகிறது இங்கே பாருங்கள் ரோஸ் ஸோ இதெல்லாம் 1 இயருக்கு மேலான ரோஸு எப்பயுமே இதிலெல்லாம் பூக்கோயில் நாங்கள் எப்போ வந்தாலுமே பூ இருக்கும் இது வந்து நிறைய பச்சை மிளகா பாருங்கள் எவ்வளோ பச்சை மிளகா இருக்குது பாருங்கள் இவங்களுக்கு ஒரு செடியில் மினிமம் இவங்க ஹார்வெஸ்ட் பண்ணாங்கன்னா மினிமம் 1/2 kg 1 kg வந்து ஹார்வெஸ்ட் பண்ணலாம் அந்த அளவுக்கு இருக்கும் ரோஸும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வெளியில் பூக்கே போக வேண்டாம் அந்தளவு வீட்டில் வந்து பூ வச்சு கொடுத்துருக்கோம் நாங்கள் ஸோ இது ஒரு டைப் ஆஃப் இதில் பார்த்தீங்கன்னா வைலட் கலரில் சங்குப்பூ அங்கே பார்த்தது ஒயிட்டு இது வந்து வைலட் கலர் சங்குப்பூ அண்டு இது ஒரு டைப் ஆஃப் அ கிளைம்பர் கிளைம்பர்லேயே வெரைட்டி ஆஃப் கிளைம்பர் இருக்குது எக்ஸோரா வச்சுருக்கோம் இங்கே பாருங்கள் அவரைக்காய் செடி அவரை இங்கே பாருங்கள் எவ்வளோ அவரை இருக்குது பாருங்கள் நீங்களே பார்க்கலாம் நிறைய அவரை இருக்குது ஸோ இது ஃபுல்லாக வந்து எங்களோட ரெக்டாங்குலர் பேக்கில் வச்சதுனால கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பூ வந்திருக்கு ஸோ கத்திரிக்காவும் இவங்க நிறைய ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க கிளைம்பர் இதுவும் வைலட் கலரில் பூக்கிற ஒரு கிளைம்பர் கத்திரிக்காய்க்கு அகெயின் வெரைட்டிஸ் ஆஃப் கத்திரிக்காய் இங்கே வச்சுருப்போம் வைலட்டில் க்ரீனில் ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து க்ரீன் இது வந்து ரொம்ப மாதம் ஆயிடுச்சு ஸ்டில் இதில் ஹார்வெஸ்ட் கொடுத்துட்டே தான் இருக்குது எங்களுக்கு ஸோ அதனால் நாங்கள் மாற்றவே இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பழமும் எங்களுக்கு கண்டினியூஸாக எங்களுக்கு ஹார்வெஸ்ட் வந்துகிட்டே தான் இருக்குது நடுவில் பச்சை மிளகாய் பசலக்கீரை இருக்குது தக்காளி பாருங்கள் சரி இங்கே பாருங்கள் தக்காளி எவ்வளோ தக்காளி இருக்குது பாருங்கள் அது எங்களை அறியாமல் இப்போ நெட்டை விட்டு வெளில போயாச்சு பட் அதில் கிட்டத்தட்ட நீங்கள் டெஃபினட்டாக அதில் ஒரு 1/2 kg தக்காளி எடுத்துடலாம் அந்த அளவுக்கு இருக்குது அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நார்த்தங்காய் தக்காளி ஏன்னா டே டு டேயில் நிறைய தக்காளி பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லி அதுக்கெல்லாம் நிறைய யூசேஜ் அதுக்கேற்ற மாதிரி போட்டு கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ சீசனுக்கு நிறையா வந்து வெள்ளரிக்காய் பூஷணிக்காய் வாட்டர்மில்லன் அதெல்லாம் இப்போ போட்டு கொடுத்துருக்கோம் ரொம்ப அழகாக படந்துன்னு வருது காராமணி நான் சொன்னேன் இல்லைங்களா பாருங்கள் எவ்வளோ லென்த்து காராமணி ஸோ இது ஃபுல்லாகவே நிறைய காராமணி வந்துகிட்டே இருக்கும் இவங்களுக்கு ஸோ இப்போ அது எல்லாமே பூ விட்டுருக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்குது இங்கே எங்கே வந்து பச்சை மிளகாய் இருக்குது இங்கே பாருங்கள் இது ஒரு வெரைட்டி ஆஃப் அவரைக்காய் எவ்வளோ இருக்குது பாருங்கள் டெஃபினட்டாக இவங்க ஒரு வேளை ஹார்வெஸ்ட் பண்ணாங்கன்னா
மினிமம் ஹாஃப் கேஜி டு 1 கேஜி இல்லாம ஹார்வெஸ்டே பண்ண மாட்டாங்க ஏனா அந்த மாதிரி பிளான் பண்ணி வெச்சிருக்கோம் இதுவும் பாத்தீங்கன்னா வந்து நமக்கு இந்த கிளைமேட்டுக்கு வரதுக்கு ஏத்த மாதிரி வெச்சிருக்கோம் வெள்ள பூஷணிக்கா பரங்கிக்கா அந்த மாதிரி வாட்டர் மெல்லன் எல்லாமே கொண்டு வந்திருக்கோம் சோ இது எல்லாமே இருக்கு இந்த இடத்துல சோ இங்க பாத்தீங்கன்னா வந்து முருங்கை சோ முருங்கை இருக்கு முருங்கை ப்ரூன் பண்ணி விட்டுறோம் சோ காய்க்கிறதுக்கு அகைன் இங்க கத்திரிக்காய் வேற வெரைட்டிஸ் ஆஃப் கத்திரிக்காய் இது பப்பாயா பப்பாயா நல்லா வளர்ந்துச்சு தக்காளி பாருங்க மெயினா வந்து தக்காளி உங்களுக்கு நிறைய யூசேஜ்ன்றதுனால தக்காளி போன வாட்டி நாங்க ஆனியன் அதெல்லாம் நிறைய எடுத்தோம் எடுத்து கொடுத்துட்டு இப்ப சேஞ்ச் பண்ணிருக்கோம் கேரட் பீட்ரூட் அந்த மாதிரிலாம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம் அகத்தி கீரை அவங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க இங்க நிறைய கார்டன்ல நீங்க பாத்தீங்கனா வந்து பெஸ்ட் ரொம்ப இருக்கவே இருக்காது இவங்களுக்கு நாங்க ரொம்ப பெஸ்ட் கண்ட்ரோலரே யூஸ் பண்ண மாட்டோம் இங்க அதுக்கு ரீசன் என்னன்னா நாங்க இங்க வெச்சிருக்கிற அந்த கம்பானியன் பிளான்ஸ் னு சொல்லிட்டு அந்த அரேஞ்ச்மென்ட்ஸ் தான் அது அரேஞ்ச்மென்ட்ஸ் அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு பெஸ்ட் ப்ராப்ளம் அப்படின்றது உங்களுக்கு இங்க வந்ததே கிடையாது எப்பயுமே வந்து பிளான்ஸ் எல்லாம் ஹெல்தியா இருக்கும் ஹார்வெஸ்ட் ரெகுலரா இருக்கும் நாங்க வந்து எவ்ரி 15 டேஸ் ஒன்ஸ் வந்து ஒரு மெயின்டனன்ஸ் பண்றோம் இவங்களுமே ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க மேடமும் சரி சாரும் சரி இங்க இருக்கிறவங்களும் சரி ரொம்ப நல்லா மெயின்டெய்ன் பண்ணின்னு இருக்கிறதுனால அவங்களுக்கு மழையிலயும் பெரிய ப்ராப்ளம் இல்ல நிவாரணம் போதும் ப்ராப்ளம் இல்ல ஈவன் இப்ப சம்மர் சம்மர்லயும் எல்லாமே ரெடியா இருக்கு நிறைய வந்து பூத்து குலுங்கிட்டு எப்படா காய்ப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கு நிறைய செடிகள் பார்க்க எங்களுக்குமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு சோ இங்க வந்து மாடியில இந்த மாதிரி வந்து பண்ணி கொடுத்துறோம் கீழ வந்து அவங்க நிறைய வந்து கீழியும் பாத்தீங்கன்னா பூ செடிகள் இருக்கு நிறைய வந்து வெரைட்டி ஆஃப் மணி பிளான்ட்ஸ் இருக்கு மூங்கில் இன்டோர் பிளான்ட்ஸ் அத எல்லாமே கீழ வச்சிருக்காங்க அதுமே ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் சோ இது வந்து எல்லாரும் கேட்டுட்டே இருக்காங்க சோ இவங்க வந்து இவ்ளோ பிஸி ஷெட்யூல்லியும் எவ்வளவு அழகா மெயின்டெய்ன் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா இது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு சோ எப்பயுமே மேடம் வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் பல விதத்துல இன்ஸ்பிரேஷன் இந்த கார்டனிங்லயும் அவங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் சார் வந்து விவசாயம் பத்தி நிறைய பேசுவாரு சரத்குமார் சார் அப்படி பண்றபோது இந்த உண்மையாவே இங்க லைவா நான் கிட்டத்தட்ட மோர் தென் 1 இயர் இவரோட இவங்களோட டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க அவ்வளோ கேரிங் அவ்வளோ ஆசாசையா செடிகளை பார்த்துப்பாங்க அதை இன்ட்ரெஸ்டா அது நான் அதுக்காக வந்து மெனக்கடுறாங்க ஸோ அந்த பிஸி ஷெடியூல்லையும் அவங்க மெனக்கடுறது வந்து நமக்கெல்லாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் ஸோ இப்போ மாடியில் இருக்கிறத பார்த்தீங்க உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சின்னதாக இன்னொரு ஒரு ஜிம் ஏரியா இருக்கு அங்கே ஒரு கார்டன் வச்சுருக்கோம் பால்கனியில் அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன் கிழியும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை பற்றி விவரங்கள் வேணும்னா கீழே எங்களை பற்றி விவரங்கள் கொடுத்துருக்கோம் அங்கே பார்க்கலாம் ஸோ கீழே போய் நம்ம வந்து பால்கனியில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா வரீங்களா